நம்ம மாதத்தில் எப்படி ஈக்குவல் டைம் இன்ட்ரவலில் செகண்ட் ஹேண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான எலிமெண்ட்டு தான் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். இது வந்து ஒரு சிலிக்கான் டை ஆக்சைடு மெட்டீரியல்னால ஆனது. இப்போ அந்த கிறிஸ்டலுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது அது ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அந்த எஃபெக்ட்டை தான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும்பாங்க. இப்போ கிளாக்லலாம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு தெரியும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டைனி எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்னு. அதே மாதிரி ஒரு டைனி எலக்ட்ரிக்கல் பல்ஸை நம்ம இப்போ கிறிஸ்டல் ஃபேஸுக்கு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷனை க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகிறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் தான் கிளாக்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்பான் இதில் என்னென்ன மேஜர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குவார்ட்ஸ் கிறிஸ்டல், மைக்ரோ கண்ட்ரோலர் சிப், பேட்டரி, கியர் வீல்ஸ், ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது சப்ளையை நம்ம வந்து கிறிஸ்டல் கொடுக்கணும், கிறிஸ்டல் கொடுத்து அது ஒரு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும். அப்படி கொடுக்கறதுக்காக தான் இன்பில்ட்டாக ஒரு பேட்டரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த சப்ளை ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் சிப் வழியாக வந்து நம்ம குவார்ட்ஸுக்கு போகும். இப்போ குவார்ட்ஸுக்கு போகும்போது என்னாகும், அது ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 32,768 Hz பெர் செகண்டுக்கு இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சிலாம் கண்டினியூஸாக சிப் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரீட் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சியாக சிப்பு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டில் ஒரு பல்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். அந்த பல்ஸ்னால் ஸ்டெப்பர் மோட்டர் ட்ரைவ் பண்ணக்கூடிய பல்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப்பர் மோட்டர் ஈச் பல்ஸுக்கு ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ ஸ்டெப்பர் மோட்டர் மூவ்மெண்ட்னால செகண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்டோட மூவ்மெண்ட்லாம் அதோட கியர் ரேஷியோ பொறுத்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும். உங்களுக்கு கண்ட்ரோலர் சிப்பை பற்றி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையாக ஓடும். எங்க ஓடலை?